எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கைகள் சாதாரணமாக இருக்கவில்லை. அது வைராக்கியமா இருந்தது. அப்ப நம்ம சாதாரணமானவங்களா இருக்கலாம், ஆனால் நாம் நம் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வைராக்கியம் உள்ளதா இருக்கு. ஆபிரகாம் பலவீனமானவன் தான், வயசாயிருச்சு, வயசாக ஆக உடல் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. இவ்வளவு நாள் நான் சொன்னதெல்லாம் உடம்பு கேட்டுச்சு, இப்ப உடம்பு சொல்றதுதான் நான் கேட்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நாட்களாக ஆக ஆண்டுகளாக ஆக பலன் குன்றி போகுது, குறைந்து போகிறது. ஆபிரகாமுக்கு என்னாச்சா, சரீரமே செத்து போச்சான். கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஏற 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 பலவீனம் பலவீனம் கூடுதலாகி கூடுதலாகி சரீரமே போச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சரீரம் பலன் குறைந்து போனாலும் அவனுடைய விசுவாசத்தினுடைய வீரியம் குறைந்து போகவே இல்லை. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கு, என் தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது தேவனுக்கு ஒரு பெரிய பிடித்த காரியம் என்பதனால் மட்டுமல்ல, அது என்னை பலப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது, என்னை ஊக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு செத்து போயிருந்தாலும் அவனுடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்கவில்லை. தான் விசுவாசித்தவர் இன்னார் என்பதை அவன் அறிந்து, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை எண்ணி, தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரித்து, உடம்ப பார்த்த ஆத்திரமா வருது, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குதே, வயசாயிரு போயிருச்சு, பலவீனம் ஆயிருச்சு, எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டனே. அவன் அதை பார்க்கல. நான் சொல்றேன், உங்கள் வாழ்வில் சில பலவீனங்கள் இருக்கலாம், உங்கள் உடலில் சில பலவீனங்கள் இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், குடும்ப உறவுகளில் சில பலவீனங்கள் இருக்கலாம். நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் பலவீனப்பட்டு போவீர்கள். நீங்கள் அதை பார்க்காதீங்கள், பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் துதிக்கிறது, அவர் ஸ்தோத்தரிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி துதிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள நம்ம பலப்படுத்தப்படுறோம். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் நான் சொல்றேன், ஆராதனை விட்டுறாதீங்க, துதியை விட்டுறாதீங்க, அது உங்களுக்கு மிகுந்த பலனை உண்டு பண்ணும், பலனை உண்டு பண்ணும், தைரியத்தை உண்டு பண்ணும், நம்பிக்கைகளை கூட்டும். தானியேல் சொல்லுகிறார், எங்களுக்கு பருப்பு முதலான எளிமையான ஆகாரத்தை கொடுங்க, சிம்பிள் ஃபுட், ரொம்ப எளிமையான உணவை கொடுங்க. மற்ற வாலிபர்கள் எல்லாம் ராஜபோஜனத்தை உண்ணட்டும், ரொம்ப ஸ்பைசியான மசாலா ஃபுட், நான்வெஜிடேரியன் ஃபுட், நல்ல நட்ஸ் ஸ்பைஸ் ப்ரௌட்ஸ் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ எல்லாம் அவங்க சாப்பிட்டோம். நான் சும்மா பருப்பு சாம்பார் ரசம் எளிய உணவு உண்றேன். ஆனா ஒண்ணு ரிசல்ட் ஒண்ணு வரும், என்னன்னா அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்குள்ள ஆராதிக்கிற அபிஷேகம் இல்ல. ஆனா நான் சாதாரணமா சாப்பிட்டாலும் எனக்குள்ள ஆராதிக்கிற அபிஷேகம் இருக்கு. நாள் ஒன்று வருகிறது ரிசல்ட். மற்றவர்கள் தங்களை பலப்படுத்த 1000 எஃபர்ட் எடுக்கட்டும், ஆனா நீங்க ஆராதிக்க எஃபர்ட் எடுங்க.
ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு எஃபர்ட் எடுங்க. ரிசல்ட் ஒரு நாள் வரும். ஆராதிக்காதவர்களுக்கும் ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவன் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். எலியா ஜெபிக்கிறவன், கருத்தாய் ஜெபிக்கிறவன். ஜெபம் பண்றவன் லைஃப்ல பஞ்சம் வந்துருச்சுங்க. ஜெபம் பண்றவன் லைஃப்ல பஞ்சம் வரலாமா? ஏன் வரக்கூடாது? வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்றீங்களா? ஜெபிங்க, ஜெபிங்க, நிறைய பஞ்சம் வரும். இப்படி சொல்றதுனால ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பஞ்சத்தை நிறுத்தணும். ஏன் பஞ்சம் வருது? நான் ஜெபிக்கிறேனே, பஞ்சம் வருது. ஏன் பஞ்சம் வருது? ஜெபத்தை நிறுத்துறதுக்காக பஞ்சம் வரல. ஜெபத்துக்கு முன்னாடி பஞ்சம் ஒண்ணுமே இல்லாம போயிரும். அதை காட்டுறதுக்காக தான் பஞ்சம். கேரி ஆற்றங்கரைக்கு செல்லுகிறான். சரி, கர்த்தர் சொன்னார் போவோம். அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியை குடிக்கிறான். எவ்வளவு காலம் தான் தண்ணியை குடிக்கிறது? திடாகாரம் வேணுமே. அவன் நினைச்சிட்டான், கர்த்தர் யாரையாச்சும் அனுப்புவாரு, நல்ல டிஃபன் பாக்ஸ் கேரியர்ல நமக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஆண்டவர் காக்கா அனுப்புறாரு. இது சாதா காக்கா இல்ல, சொல்லுங்க அண்ணங்காக்கா. ஏற்கனவே பஞ்சம், இதுல யார் வரா? அண்ணங்காக்கான தெரியுங்களா? கொடுக்கிற காக்கா இல்ல, இருக்கிறத புடிங்கு போற காக்கா. அது நெருக்கத்துல இருப்பீங்க பாருங்களேன், அப்பதான் இன்னும் பிச்சல் புடுங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு ஒரு ரகசியம் தெரியணும், துதிக்கிறவனுக்கு ஒரு ரகசியம் தெரியணும், ஆராதிக்கிறவனுக்கு ஒரு ரகசியம் தெரியணும். இந்த உலக சிஸ்டம் அடிச்சு புடுங்கலாம், அந்த உலக சிஸ்டத்தில இருந்தே உனக்கு அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யத்தை தேவன் அங்க வச்சிருக்காரு. அண்ணங்காக்கா அடிச்சு புடுங்கி சாப்பிட்டுரும். கர்த்தர் காட்டுறாரு, ஏன் ஆராதிக்கிறவனுக்கு நஷ்டமே வரக்கூடாது. பிடிச்சு திங்குறாளா நீ? நான் காட்டுறேன், நான் சொல்றேன். இந்த உலகத்துல அநேக மக்கள் ஏமாத்திர மக்களா இருக்காங்க பாருங்களேன். உண்மையை யாரையும் நம்ப முடியல. ஏமாற்றுகிற மக்கள், நம்பி மோசம் போக்குற மக்கள், அதுவும் பண விஷயத்துல மோசடி பண்ற மக்கள் வெகு திரளா இருக்கிறாங்க பாருங்களேன். ஆராதிக்கிற பிள்ளைகளை நம்புங்கள். பறித்து கொள்ள விரும்புகிற மக்கள் மத்தியிலே அவர்களிடத்திலிருந்து தேவன் உனக்கு வாரி வழங்குவார். நிறைய பேர் அண்டங்கா காலம் பார்க்கலாம். நீங்க ஆபீஸ்ல வெளியே சமுதாயத்துல கொள்ளாடிக்கிற மக்கள்லாம் இருப்பாங்க பாருங்களேன். ஒரு முறை எங்க அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்துச்சு. சின்ன குட்டி பிள்ளை தான். வடை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். வெளியே படிக்கட்டாண்டு நின்று வடை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ வந்துச்சு ஒரு அண்ணங்காக்கா. அந்த பிள்ளை காக்காவை பார்த்துட்டு வடையை தூக்கி வாய்க்குள்ள வச்சுக்கிச்சு. அண்ணங்காக்கா என்ன திரும்ப பண்ணுச்சு? வாயில குத்தி, பல்லுல குத்தி, பல்ல உடைச்சி, பல்லு உடைஞ்சிருச்சு, பல்லு உடைஞ்சி ரத்தம் வழியுது. அதுக்குள்ள இருக்கிற வடைய பேத்து எடுத்துன்னு போகுது. ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு அப்படிதான் இருக்குல்ல, மக்கள் உறிஞ்செடுக்கிறான் பாருங்க. மொத்தத்தையும் உறிஞ்செடுக்க பாக்குறான். நம்புங்கள், அவன் கிட்ட இருந்தே ஆண்டவர் பறித்து கொடுப்பார். உனக்கு அங்கிருந்தே உன்னை எடுக்க செய்வார் ஆண்டவர். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், ஜெபிக்கிற ஆண்டவர், துதிக்கிற ஆண்டவர். லாபான் என்னென்னமோ ட்ரை பண்றான். யாக்கோப ஓட்டாண்டி ஆக்கணும். 10 முறை சம்பளத்தை மாத்துறான், என்னென்னமோ பண்றான். ஆனா இந்த யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. மாமனாருக்கு முன்னாடியே மேன்மைப்படுத்துறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய மாமனார் இருக்காங்க. சம்பளத்தை மாத்திர மாமனார்,
விட்டா ஆலயம் மாத்திடுவாங்க. பயப்படாதீங்க, மாமனாரை பார்க்காதீங்க. மாமனார் இருப்பார், மாமியார் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க. ஏன் இவ்வளவு வீக் ஆயிருச்சு, அவ்வளவு பயமா சொல்லுங்க. சத்துருக்கள் இருப்பாங்க சொல்லுங்க. இருக்கட்டும் 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 இருக்கட்டும், அவங்க பக்கத்திலே வச்சுதான் பந்தி, அவங்க பக்கத்திலே வச்சுதான் அபிஷேகம் பண்றவர். முடியாதவைகளை முடிய பண்ணுகிற ஆண்டவர், ஓ நிறைவானவர், நிறைவானவர். என்றென்றைக்கும் அவரை உறுதியாய் நம்புங்கள். அவர் மேன்மையான காரியங்களை, அசாத்தியமானவைகளை நமக்காக சாத்தியமாக்க பண்ணுகிறவர். முடியாதவைகளை நமக்காக முடிய பண்ணுகிறவர். ஆகாதவைகளை நமக்காக ஆக பண்ணுகிறவர். நடக்காதவைகளை நமக்காக நிறைவேற்றி முடிக்கிறவர்.